விரிவான செய்திகள். மாத்தியூஸ் செங்கர். குளிர் பிரதேசங்களில் அதிக அளவில் வளரும் ஜெர்பரா எனும் அலங்கார பூக்களை ஆர்வமுள்ள விவசாயிகள் பசுமை குடில் அமைத்து இதமான சீதோஷ்ண நிலையில் வளர்த்து வருகின்றனர். ஒரு முறை ஜெர்பரா மலர் செடிகளை நடவு செய்தால் அவை 3 ஆண்டுகள் வரை பயன் தருகின்றன. மேலும் மலர் தோட்ட மேலாண்மை முறைகளை பின்பற்றி மலர்களை சாகுபடி செய்வதன் மூலம் அதிக மகசூல் பெற்று கூடுதல் லாபம் ஈட்டலாம். அந்த வகையில் ஜெர்பரா பூ சாகுபடி செய்து பயனடைந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தாலுகா பாகலூர் கிராம வேளாண்மையாளர் ஜி சீனிவாசன் அவர்கள் தரும் செய்திகள். இது செடி போட்டு 3 வருஷம் ஆச்சு. செடி போடணுன்னா ஒரு செடி வந்து ரேட்டு காஸ்ட் வந்து 40 ரூபாய் பிடிக்கும். குணிலிருந்த இந்த செடி வரும். இது டிஷ்யூ கல்ச்சர். இது சொல்கிறாங்க, ஒரு பெட்டு போடுறதுக்கு ஒரு க்ரீன் ஹவுஸில் ஒரு ஏக்கரை பண்ணுறதுக்கு 20,000 செடி பிடிக்கும் சார். 40 ரூபாய் 8 லிருந்து 10 லட்சம் செடிக்கே பிடிக்கும். ஒரு பெட்டு போடணுன்னா ஒரு மீட்டருக்கு வந்துட்டு லேபர் காஸ்ட் வந்துட்டு 11 ரூபாய்லேருந்து 12 ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்கு சார். இப்போ இருக்கு ஒரு செடி லைஃப் வந்துட்டு செகண்ட்ஸ் போட்டோம்னா 2 வருஷம் தான், 2 லிருந்து 3 வருஷம். புது லேண்ட் போட்டோம்னா 4 வருஷம்லேருந்து 5 வருஷம் போய் இருக்கும் சார். செடி பூ வந்துட்டு சீசன் போட்டு தான் போகும். இப்போ மார்ச் வந்தோன்னா பூ ஜாஸ்தி வரும். இந்த கோல்டு கிளைமேட்டில் வந்துட்டு கம்மியாக வரும். அப்போ மே சீசனில் கொஞ்சம் ரேட் போவோம். அதுக்கு அப்புறம் இருந்தானா ஒரு மீடியமாக போயிட்டுருக்கோம் சார். போடணுன்னா ஒரு கம்மியானா 15 லட்சம் ஆகும் சார். ஒரு ஏக்கருக்கு பிளான்ட் மோடு காஸ்ட்டு, பிளான்ட்டோட காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு 15 லட்சம் ஆகும். ஒரு பூ இப்போ வந்து மார்ச் சீசனில் வந்துட்டு 1 ரூபாய் தான் போயிட்டுருக்கு சார். சார், நாங்கள் இது பிளான்ட் போடுறதுக்கு ஒரு 15 நாள் 20 நாள் எதுவுமே பட்டிலேயே கொடுக்க மாட்டோங்க. சும்மா அது இது M45 அந்த மாதிரி இதாக கொடுத்துட்டு வருவாங்க. அப்புறம் வந்துட்டு 3 மாதம் அப்புறம் தான் பட்டிலேஜர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது சிஎன் கால்சியம் நைட்ரேட்டாக வரும். அது 1 ஏக்கருக்கு வந்து 3 கிலோ. பொட்டாசியம் நைட்ரேட்டாக வரும். அது 1 ஏக்கருக்கு 3-4 கிலோ கொடுக்கணும். அது ஒரு ஏடிஎங்கான்னு சொல்லுவாரு, அது கொடுக்குறோம். அது வந்து இடிடியான்னு சொல்ல வரும். அது 6 கிலோ கொடுக்குறோம் சார். 1 ஏக்கருக்கு வாரத்துக்கு வந்து 1 டைம் அது கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் பிடிஎங்கான்னு சொல்லிட்டு வரும், மெக்னீஷியம் சல்ஃபேட்டு, எஸ்ஓபி. எஸ்ஓபி ஆனால் சல்ஃபேட்டு பொட்டாஷ். அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மோனியம் சல்ஃபேட்டு. இது ஒரு வாரத்துக்கு வந்து 1 நாள் ஏடிஎங்க, 1 நாளுக்கு பிடிஎங்க. பிடிஎங்கன்னா சல்ஃபேட் வரும், ஏடிஎங்கன்னா நைட்ரேட் வரும். அதுதான் கொடுத்துட்டு வரும். அப்புறம் வந்து 3 மாதத்துக்கு 1 நாளே வந்துட்டு வறுமை கம்போஸ்ட் போடுறாங்க சார். 3 மாதத்துக்கு ஆன பிளான்ட் போட்ட அப்புறம் 3 மாதத்துக்கு வறுமை கம்போஸ்ட் போடுறாங்க. பிளான்ட்டெல்லாம் 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து நீம் கேக் போடுறாங்க. 1 ஏக்கருக்கு வந்துட்டு 1.5 டன் போடுறாங்க. அதுக்கப்புறம் 6 மாதத்துக்குள்ளே புங்காம் கேக் போடுறாங்க. அதுவுமே அவ்வளோதான், 1 டன்னு இல்லைன்னா 1.5 டன்னுக்கு செடி பார்த்து அது அளவுக்கு போடுறாங்க. இதில் டிசீஸ் வந்தோன்னா ரொம்ப டிசீஸ் வரும்னா லீப் மைய வரும்னா ட்ரிப்ஸ் வரும். ஒரு கிளைமேட்டு வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ட்ரிப்ஸ் வரும். வெயில் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா டவுனே ப்ளஸ்ஸு பொடியே வரும். அது விட்டோன்னா எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது சார். நாங்கள் வந்துட்டு இது ரெயின் தண்ணி வந்து ரொம்ப ஸ்டாக் பண்ணுறோங்க. ஏன்னா இந்த பக்கத்தில் வந்துட்டு போர்லால 1200 அடி போனால் தான் தண்ணி கிடைக்கும். அதில் வந்துட்டு ஈஸி பிஹெச் எல்லாம் நல்லா இருக்காது. அதனால ரெயின் தண்ணி கூட்டி வச்சோன்னா நல்லா இருக்கும். கம்மியான நம்ம ஒரு வாட்டி ரெயின் வந்துருச்சுன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஆகும் தண்ணி. அது அவ்வளோ மாதிரி ஸ்டாக் பண்ணிட்ருக்கோம். எல்லாம் அது ரெயின் தண்ணி ப்ளஸ் போர் தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகி போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்துட்டு ஈசி பிஹெச் எல்லாம் ஒரு லெவலில் வந்துட்டுருக்கோம் சார். பூ இங்கே வந்துட்டு 6 கலர் இருக்குது சார். நம்மள இடத்துல வந்து 6 கலர் இருக்குது. 6 கலரில் வந்துட்டு ஒயிட் இருக்குது. ஒயிட்டாக இருந்தானா இங்கே பேலன்ஸ்னு சொல்கிறார் அது பேர். அப்புறம் அதிலே வந்துட்டு பிரேக் டான்ஸ்னு ஒரு வெரைட்டி இருக்குது. ஒயிட்டில் 2 வெரைட்டி இருக்குது. அப்புறம் இது ஆரஞ்சு கலர் வந்தோன்னா கோலித்தன் சொல்கிறாங்க. அது ஒன்று. இந்த எல்லோவில் வந்துட்டு டான் இல்லான்னு இருக்குது, டான் இல்லான்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த இன்டென்ஸ்னு சொல்கிறாங்க, டார்க் பிங்க் வரும் அது இன்டென்ஸ்னு சொல்கிறாங்க சார். கோலி அது டார்க் பிங்க் சார், டார்க் பிங்க் அந்த கலர் டார்க் பிங்க்கு. இது கோலித்து, இது ஒயிட் வந்து இது பிரேக் டான்ஸ் வரும். அப்புறம் வந்துட்டு எஸ்மாரான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு, அது வந்து லைட் பிங்க் வரும் சார். கலர் வந்துட்டு அது பார்த்தோம்னா லைட் பிங்க் வரும் சார். ஒரு பஞ்ச் வந்து புத்து பூ போடுறாங்க ஒரு பஞ்சுக்கு. காஸ்ட்டுன்னா பஞ்ச் கணக்கு தான் எடுக்கிறாரு, பூ கணக்கெல்லாம் எடுக்க மாட்டார், பஞ்ச் கணக்கு தான் எடுக்கிறாரு.
இப்போ 2 ரூபாய்னா 20 ரூபாய் வரும் பஞ்சு, 20 ரூபாய் 30 ரூபாய் 40 ரூபாய் வச்சுருப்போம். நாங்கள் இது கேரளத்துக்கு நான் ரொம்ப அனுப்புவோம் சார். ஒயிட் வந்தோம்னா ஒயிட் கலர் வந்துச்சுன்னா கேரளாக்கு போவோம். டார்க் பிங்க்கு இந்த எஸ்மரம் வந்து இந்த லைட் பிங்க் வந்துச்சுன்னா டெல்லிக்கு போவோம். பெங்களூரில் வந்துட்டு இந்த எல்லோ ரெட்டு இதெல்லாம் கேட்குறாங்க சார், பெங்களூரில் கேட்குறாங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஜி சீனிவாசன் அவர்களை 0949873645414 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.